ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். அக்கரைப்பற்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பிரதேசங்களில் உணவகங்கள் விற்பனை நிலையங்களில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்படுவதாக அக்கரைப்பற்று சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எஃப் எம் ஏ காதர் தெரிவித்துள்ளார். உணவகங்கள் விற்பனை நிலையங்களில் பாவனைக்கு உதவாத உணவு பண்டங்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்களால் முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பாவனைக்கு உதவாத உணவு பண்டங்கள் காலாவதியான பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டு அழிக்கப்படுவதுடன் அவற்றின் உரிமையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது. காத்தான்குடி இஸ்லாமிய செவிப்புலன் வலுவற்றோர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ரமலான் நோன்பிற்கான உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. காத்தான்குடி மில்லத் கலீர் வித்யாலய மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த வைபவத்தில் 45 பேருக்கு உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. ஒன்றியத்தின் தலைவர் எம் ஜமீல் இதற்கு தலைமை தாங்கினார். கலைமன்றங்களுக்கான வருடாந்த ஊக்குவிப்பு தொகை கொடுப்பனவு இரக்காமம் பிரதேச செயலாளர் MSM ரஷான் தலைமையில் இடம்பெற்றது. கலைஞர்களை பேணிக்காத்தல், போசனை வழங்குதல், பொருளாதார ஆற்றலை ஊக்குவித்தல், கௌரவப்படுத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளை கலாசார அலுவல்கள் திணைக்களம் முன்னெடுக்கின்றது. அதன்படி ரக்காமம் பிரதேச செயலக பிரிவில் இயங்கி வரும் ஐமன் சன்ரைஸ் இஸ்லாமிய மரபுரிமைகள் கலாசார மீரா கோலாட்ட குழு ஆகியன கலைமன்றங்களுக்கு உதவித்தொகைகள் வழங்கின. அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக நெற்செய்கைக்கான உழவு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உழவு வேலைக்கென எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பிரத்யேக வரிசையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் டீசல் விநியோகிக்கப்படுகின்றது. இதேவேளை இம்முறை யூரியா 50,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி இரணைமடு குளத்தினூடாக 20,022 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக குளங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. ஏற்கனவே 16,211 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் குளத்தின் நீர்மட்டம் தற்போது அதிகரித்ததை அடுத்து 20,022 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஹொரவபத்தான கஹடகஸ்திகிலிய ஹிங்குராங்கொட ஆகிய பிரதேச செயலகங்களில் உள்ள 70 குளங்களை இந்த வருடம் அபிவிருத்தி செய்ய உள்ளதாக தேச குணிக வாரிசு குறு வேலைத்திட்ட பிரிவு தெரிவித்துள்ளது. உலக வங்கி நிதி உதவி திட்டத்தின் கீழ் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சிறிய குளங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் இது முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வருட சிறுபோக மற்றும் பெரும்போக விவசாய நடவடிக்கைகளுக்கான நீர்ப்பாசன வசதியை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும். இதற்காக உலக வங்கி 500 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது. மட்டக்களப்பு இருதயநாதயத்தினால் வருடாந்தம் நடத்தப்படும் இரத்த தான முகாம் இம்முறையும் இடம்பெற்றது. உதிரத்தை உவந்தளித்து உன்னத உயிரை காப்போம் எனும் துணிப்பொருளில் இது நடைபெற்றது. இதன்போது உயிர்த்த ஞாயிறு தின குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் சர்வதேச புவி தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.